ஃபேன்டஸ்டிக்கா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு, ரேட் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. வேலன் ஸ்டோருக்கு வாங்க. வேலன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ்டிஆர் அவங்களை பத்தின நியூஸ் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா எஸ்டிஆர் அவர்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. அது கூட பாத்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறதால எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ரசிகர்களை சொல்லியே ஆகணும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் உடல் எடையை குறைச்சதுதான் வந்துட்டு ரீசெண்டா பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அவரோட உடல் குறைப்பு பத்தி பாத்தீங்கன்னா சமீபத்துல அவரோட ட்ரைனர் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவர் என்ன எஸ்டிஆரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டு வீரர் கிறிஸ்டினோ ரொனால்டோ அவர்களின் புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து இவரை போல என்னோடய உடலை மாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை அடுத்தே நான் சொல்லி அறிவுரையின்படி அவர் கடுமையான பயிற்சிகள் செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தே உடல் எடையை குறைக்கும் முயற்சியை சிம்பு எடுத்துகிட்டு வரதாகவும், ஆனால் இடையிடையே அவர் உடல் எடை அதிகரித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு சிம்பு தனது எடை குறைப்பில் முழு ஈடுபாட்டில் இருந்ததாகவும், இதை அடுத்து இப்போ அவர் ஆசைப்பட்டபடி ரொனால்டோ உடற்கட்டை பெற்றிருக்கிறதாகவும் பயிற்சியாளர் வந்து அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் போராமப்படுறாங்க எஸ்டிஆர் அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேரால் மட்டும்தான் வந்துட்டு உடல் எடை அதிகரிக்கவும் முடியும் குறைக்கவும் முடியும், அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். சிம்பு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் வந்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேள்வி கேளுங்க அன்பா பண்பா, ஆனால் சமயத்தில் கேள்வி கேட்க வேண்டாம் வம்பா, இருந்தாலும் என்னுடைய பதில் வெறும் அம்பா. இந்த கொரோனாவுக்கு பின் கோப்பியில் எல்லாருக்கும் ஏறி போச்சு பிபி, யாருக்கிட்டும் இல்லை ஹாப்பி. சிம்பு பிரச்சனை ஏன் பாரு, என் பையனுடைய பிரச்சனை எல்லாம் கேராஜனுக்கு தெரியும், மன்னனுக்கு தெரியும், போஸுக்கு தெரியும். ஒன்னே ஒன்னு மொதல் ஷோவில் கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு கேள்வி கூடாது, ஏன்னா இன்டர்வியூல எப்படி இருக்குன்றதே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் காட்டுவேன் என் வேலை. தேர்தலை வச்சு கேளுங்க ஓட்டு, யாரும் இந்த திரையரங்க இந்த எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போடக்கூடாது பூட்டு. தயாரிப்பாளர் இல்லாம எதுவுமே இல்லை சார். 12 ரூபா ஜிஎஸ்டி கட்டும் மத்திய அரசுக்கு. தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 4% அது போடும். கோமா ஸ்டேஜை மீறி இங்கே இருக்கக்கூடிய ட்ராமா ஸ்டேஜை மீறி இதை சினிமா ஸ்டேஜாக மாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க. அவங்கள நான் குறை சொல்ல, அவங்க உடைத்து கொண்டு சென்று விட்டார்கள். கேட்டால் பேர் நடப்பு சங்கம், அதற்காக எங்கள் சங்கம் கிடப்பு சங்கமாக போய்விடக்கூடாது. அனலாக்கில் இருந்து டிஜிட்டலுக்கு வருவதற்காக 20,000 கோடிகளுக்கு மேல் செலுத்தியதற்கு பின்னால் ஒய் வி ஹாவ் டு பே திஸ் விபிஎஃப் சார்ஜ்? ஏதாவது பேச காட்டுறீங்க, ஏன் பேசி காட்ட மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன்ல, நான் வந்து சிம்புக்கு ஃபாதர், ஆனா சிலம்புக்கு காடு தான் காட் ஃபாதர். அவன் பிரச்சனை கடவுள் பார்த்துப்பார்.